Eu nu am avut mult de aici, cum am dat Jesus to me, aici, mai înțeleg. So, am dat Pavel, poate din nou, o செயல்பாடு, vedeai că din toate செயல்பாடு am mai urmărit, am dat el la tine cu mine, el la tine cu mine, am dat cu ea, 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 so, Kanivu Pavel, am dat la ea, Yesu avarga kanivu paathala paathu for example andha paambu paakkara andha paalaiyum paambu paathutha avaru andhaam poraar andha paan iraivudaiya prasannathai paathra appo avaru kelvi kettaar indha paambu neriya indiye adha evlo padichaar enna thandai ana enna aachu paambu ungala romba kashtapattu onnu dhaan naan paathen inniki ella paambu seththu poirukke கொண்டுட்டுருக்கான எதையாவது நான் என்ன ஏன் பண்ணா அவங்க அப்பா தந்தை அவசரப்பட்டு ஒரு தீர்ப்பு உங்களை தாம்பழம் சாப்பிட்டா மாட்டிட்டான் யார் சாப்பிட்டா உங்களை மேபிதான் blaming culture. In the world, responsibility is made of blaming others. So, Kambu to pass on the other. Udane, Andre, the last part of the book, my inland, I am there. My inland, I am there. Udane, you know, Mama, in the Uttam, the book, you are wrong. Golden Savade, Kambu, Ray, Bhagavan, Sailan, Nenda, Kambu, Vikas, blaming culture. அதுல மைண்ட் செட் தான் மனிதனை அந்த பாம்புகளை வளர்ச்சி செய்ய கூடுது. நம்முடைய பேரக்கருத்தால் தான் இருக்கு. விஷத்துக்காக நம்ம பழக்கப்படாத நமக்கு நல்லா தெரியும் விஷம் நம்மளுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. புட்டு வழியை வளரும். ஆப்பிள் யார் எடுத்து சாப்பிடுது நம்ம மாட்டிக்குவோம். இன்றைக்கு கூட அந்த பாம்புகளை சாவடிச்சுதான். அதனால தான் யோசனை புறாக்கள் அந்த ரெண்டு புறாக்களை கனிவு பார்வையில் பார்க்கறாரு ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம பார்வையில் பார்த்தா இப்போ நான் சொல்றதெல்லாம் சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு மாதிரி தினமும் பேனாத்திக்கிட்டு இருக்காரு. கனிவு பார்வையில் வந்து அந்த ஆழமான பார்வைக்கு போகும்போது மீனிங் நமக்கு தெரியும். ரெண்டு புறாக்கள் ஏசுநாதர் கோயில் காணிக்கையாக செலுத்தும் போது அந்த ரெண்டு மாட புறாக்களை காணிக்கையாக கொடுத்து இயேசுநாதர் அவங்க ரெடி பண்ணாங்க. ஞாபகம் இல்லையா? கோயிலில் கொடுத்து இவங்க புறாக்களையோ பணக்காரர்கள் மாட்டையோ ஆட்டையோ கொடுத்து அந்த குழந்தையை மீட்டு எடுத்து கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த புறாக்களுக்கு என்ன நடக்கும் இயேசுநாதருக்கு தெரியவையா தெரியும். அதுதான் லெவிட்கஸ் 1வது சாப்டர்லேருந்து 4வது சாப்டர் வரைக்கும் நீங்கள் ராத்திரிக்கு படிங்க, தூங்க மாட்டீங்க. அதை படிச்சீங்கன்னா பகலில் படிங்க. 1-4 சாப்டர் படிச்சு பாருங்க. அதாவது அந்த புறாக்களுக்கும் என்ன நடக்கும் என்று அதில் எழுதியிருக்காங்க. அந்த யூத குழுக்கள் எடுத்து போய் அதை கழுத்தை திருகி புடுங்கி போட்டுட்டு அது ரத்தத்தெல்லாம் அதில் கழிப்பாங்க. ஸோ இயேசு அவருடைய ஒரு கனிவு மனது கொண்ட இயேசுக்காக இரண்டு ஆடு இரண்டு புறாக்கள் அங்கே கழுத்து திருவப்பட்டன. இது ஒன்று. ஆனால் மதத்தில் ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ் பிளட் சாக்ரிஃபைஸ். இவர் என்ன செய்கிறார், அந்த இரண்டுக்குமே ஒரு பெரிய ஒரு கேனனைசேஷனே பண்ணுறாரு. இரண்டையும் செய்தார்கள் ஒரே நாள் ரெண்டு செய்து பிரகடனப்படுத்துள்ளார். மத்தேயு 10:16 பாம்புகளைப் போல் விவேகம் உள்ளவர்களாகவும் இன்றைக்கு அவர் ஈஸியாக சொல்லியிருக்கலாம். சாலமோனைப் போல் விவேகமாக இருங்கள் சொல்லியிருக்கலாம். சாலமோனோட ஒரு பெரிய விவேகம் யாருக்கும் கிடையாது. ஆனால் அந்த புண்ணியத்துக்கு அந்த மனிதன் தகுதி லாக்கி இல்லை. பாம்பு தான் லாக்கி. ஏன்னா அது விவேகமாக நடந்து கொள்கிறது. ஆகவே இன்றைக்கு
The patron saint of அந்த புண்ணியத்துக்கு யாருன்னா பாம்புதான். இன்ன சென்ஸ் இது அவர் சொல்லியிருக்கலாம் ராக்கில் அந்த என்ன அந்த மூணு பேர் இருக்காங்க ராக்கில் ஒன்று இன்னொன்று சாரா மொத்தம் மூணு பேரும் இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் என்ன சொல்லியிருக்கலாம் சாரா வைப்பு ஒரே நாள் doctors and martyrs of the church there pamu pura yes indrike manadam kedaiyadhu rendu punniyathu yesunadare ivargalai andha level ku uyarthi kaatti irukkar